நாம பார்க்கலாம். ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல சார்ஜஸ் ஃப்ளோ ஆனிச்சு அப்படினாக்கா அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினு சொல்றோம். ஓகேவா? ஒரு கண்டக்டர்ல சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல போஞ்சி அப்படினாக்கா அதுதான் நம்ம கரண்ட் அப்படினு நாம சொல்றோம். சார்ஜஸ் அப்படிங்கறது இங்க பாத்தீங்க அப்படினாக்கா எலக்ட்ரான்ஸ். நாம இதெல்லாம் ஹையர் செகண்டரியில ஆனாவா இந்த டாபிக்கை நாம பார்க்க போறோம். சரியாப்பா, இப்ப அந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கறத நாம எப்படி சொல்லலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா I equal to Q by T. அதாவது ஒரு செகண்ட்ல அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸ் தான் நாம என்னன்னு சொல்றோம், மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினு நாம சொல்றோம். ஓகேவா? சோ அந்த எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆம்பியர். அது எப்படி நாம மார்க் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆம்பியர். அப்ப 1 ஆம்பியர் அப்படினா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்கா ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் அந்த கண்டக்டர்ல போனது அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய கரண்டோடைய வேல்யூ தான் நாம என்னன்னு சொல்றோம், 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கண்டக்டர் வழியா ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் போகும் பொழுது எவ்வளவு கரண்ட் போகுமோ அந்த கரண்டோடைய வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவாப்பா? அதே மாதிரி இதுல நம்ம பார்த்தோம் I equal to Q by T அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல Q அப்படிங்கிறது சார்ஜ் மின்னூட்டம், அதோட யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூலும். கரண்டோடைய எலக்ட்ரிக் கரண்டோடைய யூனிட் ஆம்பியர், சார்ஜோடைய யூனிட் கூலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை அம்மீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்டால நம்ம மெஷர் பண்றோம். ஓகேவா? கரண்டோடைய வேல்யூ மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டரை நம்ம யூஸ் பண்றோம். இதை நீங்க ஹையர் செகண்டரியில வந்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிராக்டிகல்ஸ் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவாப்பா? இப்ப நம்ம அந்த எலக்ட்ரிக் கரண்டோடைய டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு டைப் இருக்குப்பா, கரண்ட் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பா இருக்கு. அதை நீங்க ஹையர் செகண்டரியில அதை பத்தி டீட்டெயிலா படிக்க போறீங்க, ஏசி கரண்ட் டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஏசி கரண்ட் அப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி கரண்ட் அப்படின்னாக்கா டைரக்ட் கரண்ட். இப்ப இந்த ஏசி கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பை டைரக்ஷனல், ரெண்டு டைரக்ஷன்லயுமே ஃப்ளோ ஆகும். ஆனா டைரக்ட் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஏசி கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் நம்ம அதை அனுப்பலாம், லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம அதை அனுப்பலாம், எந்த எனர்ஜி லாஸுமே இல்லாம. ஆனா டிசி கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம அனுப்ப முடியாது. அதே மாதிரி ஏசி கரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா போலாரிட்டி, அதாவது பிளஸ் மைனஸ் வந்து கிடையாது. ஆனா டைரக்ட் கரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா போலாரிட்டி வந்து இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம மாத்தி கொடுத்தோம் அப்படின்னாக்கா கரண்ட் வந்து ஃப்ளோ போகாது நமக்கு. சரி, அப்ப அந்த மாதிரி கரண்ட் டூ டைப்ஸா, ஏசி டிசி அப்படின்னு இருக்கு. அதை நம்ம ஹையர் செகண்டரியில அதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் எ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்டிட்டிஸ், அதாவது அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியப்பா, அந்த எவ்வளவு எவ்வளவு இருக்கோ அதை தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய துகள்களின் அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்டிட்டிஸ் அப்படின்னாக்கா என்ன சொன்னாக்கா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னவா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஆட்டமா இருக்கலாம், மோலார் மாலிகுல்ஸா இருக்கலாம், அயன் எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸா இருக்கலாம். அதுதான் நம்ம என்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமா இருந்துச்சுனாக்கா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து பெருசா இருக்கும், பெரிய பொருளா இருக்கும் அப்படின்னு, பொருளினுடைய அளவு பெருசா இருக்கும். எஸ்எல் யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மோல். அதை நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா MOL. நேற்றே நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி, அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உடைய எஸ்எல் யூனிட் மோல். அதை நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம். இந்த மோல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் 6.023 × 10³ அதாவது 6.023 × 10³ துகள்களை உள்ளடக்கக்கூடிய அந்த பொருளின் அளவை தான் நாம ஒரு மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியாப்பா? இந்த 6.023 × 10³ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவகேட்ரா நம்பர். இதெல்லாம் 1 மார்க்ல கண்டிப்பா வரும், மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லுமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது ஒளிச்செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் எமிட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வெயில வருது. அப்ப அது பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் சாலிட் ஆங்கிள் வழியா வரும்பொழுது எவ்வளவு பவர் இருக்கும் அதுதான் நம்ம லுமினஸ் இன்டென்சிட்டி. அந்த லைட்டுடைய அளவை தான் லுமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஒளி மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒளி
ஓரளவு திண்ம கோளத்தின் வழியா வெளியில வரும் பொழுது எவ்வளவு ஒளி இருக்குமோ அதுதான் நம்ம வந்துட்டு ஒளி செறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லுமினஸ் இன்டென்சிட்டியுடைய யூனிட் எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோமா, கேண்டிலா. அதை எப்படி நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிடி. ஒரு கேண்டிலா அப்படிங்கறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கேண்டில் எரியுது இல்லையாப்பா, மெழுகுவர்த்தி எரியும் போது எவ்வளவு வெளிச்சம் வரும் அந்த அளவு தான் பாத்தீங்கன்னா, அந்த ஒளியினுடைய அளவு தான் பாத்தீங்கன்னாக்கா ஒன் கேண்டிலாவுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த போட்டோமீட்டர் பாருங்க, போட்டோமீட்டர் லுமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படிங்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், அந்த லுமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் பாத்துருப்பீங்க, அந்த பிளே கிரவுண்ட்ல அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பாத்துருக்கலாம். இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். என்னதான் நம்ம மெஷர் பண்ணாலும் ஒரு சில எரர்ஸ் வந்து வரதான் செய்யும். அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணி கால்குலேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். என்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் இருக்கு, எரர்ஸ் எப்படி வருது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம அழகா படிக்க போறோம். அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியாப்பா, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் மாஸை பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் டைமை பற்றி பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் லுமினஸ் இன்டென்சிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கு ஏற்றும் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக அன்னன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கறனோ அதை கரெக்டாக நாங்கள் கொடுத்துருக்குற நம்பருக்கு கரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹோம்ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரும், அதையும் கரெக்டாக எழுதி அனுப்பிச்சிடுங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண பின்னாடி நாங்கள் அந்த பேப்பர்லாம் வாங்கிக்குவோம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.